வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் போடுறதுக்கான காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்கம் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா சேலஞ்சும் வந்து சூட் ஆகிடாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் போட்டோம் அப்படின்னா, உங்களோட இன்கமுக்கு எந்த சேலஞ்ச் சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட சேவிங்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணும் போது நமக்கு அது போரும் அடிக்காது, புதுசாக நம்ம பண்ணும்போது அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். ஸோ இது மூலயமா சேவ் பண்ணலாம். அண்ட் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம், சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுங்கள். அதுக்காக இந்த சேலஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாமும் தேவைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஸ்டேட் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் வந்து எல்லா பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மூலமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோல்டு சேவ் பண்ணுறதுக்காக இந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுற பணத்து மூலிமா நம்ம கோல்டு வாங்க போகிறோம். ஸோ நம்மளோட கோல் வந்து கோல்டு வாங்குறது. அதுவும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 இயரில் 8 கிராம் கோல்டு, அதாவது ஒரு சவரன் நகை நம்ம 1 வருஷத்தில் வாங்கிறதுக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 1 இயர்ன்றதுனால ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங். அண்ட் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி சேவிங் தான். ஸோ வாரத்துக்கு நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். அது மூலமா 1 வருஷம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வருஷத்தில் 1 சவரன் நகை நம்ம வாங்கலாம். அண்ட் இது மாதிரி நம்ம சேவ் பண்ணணும், வீக்லி நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட செலவுகளை குறைச்சா மட்டும்தான் முடியும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சேலரி வாங்குறாரு அப்படிங்கிறப்ப, அதில் நம்ம வந்து காசை மிச்சப்படுத்தினா தான் நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். ஸோ நம்ம தேவையில்லாத செலவுகள்லாம் நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேவ் பண்ணோம், சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து கோல்டு வாங்கணுன்றதுனால கண்டிப்பாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கோல்டில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது 8 கிராம் கோல்டாக நம்ம அதை வாங்க போகிறோம் சேர்க்குற பணத்தை. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். எல்லாருக்கும் இந்த சென்ஸ், நம்ம டெய்லி சேலரி பீப்புளாக இருக்கட்டும், வீக்லி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள், யாராக இருந்தாலும் இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் இன்கமுக்கு இது சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் நிறைய மற்ற சேலஞ்ச் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாமும் பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். பட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் கொண்டு வாங்க. அடுத்தது இப்போ இந்த கால்குலேஷன் எப்படின்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம், 1 இயரில் வந்து 8 கிராம் கோல்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்குது, அதாவது 1 சவரன். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ காசு நமக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ 1 கிராம் கோல்டு இன்னையோட ரேட் படி பார்த்தீங்கன்னா 4660 இருக்குது. அண்ட் அது கூட நமக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வந்து வரும். நம்ம காயினாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் வரும், அண்ட் ஜிஎஸ்டி 3%, இது வந்து காமனாக வரும். அண்ட் இது மாதிரி நம்ம 8 கிராம் வாங்குகிறோம் அப்படின்றப்ப, இந்த 4660 × 8 கிராம்ஸ்க்கு போட்டிங்கன்னா 37,280 ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வரும். இது எல்லாமே சேர்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 39,500 ரூபீஸ் வருது. இது வந்து இன்னையோட கோல்டு ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக இன்னையோட கோல்டு ரேட் வச்சு 39,500 ஆகும் 1 சவரன் 8 கிராம் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம சேவ் பண்ணணும். நம்மளோட சேவிங் பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி சேவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வாரம் இருக்குது. ஸோ அந்த 52 வாரத்தில் நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும். ஸோ 52 வீக்ஸில் நம்ம எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 39,500 வந்து நம்ம சேவ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப 1 வாரத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும்
மொத்தமாக நீங்கள் இந்த பணத்தை பார்க்குறப்ப அதிகமான பணமாக இருக்கும், நம்மளால் எப்படி சேவ் பண்ண முடியுன்ற ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே வரும். பட் அதையே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ 52 weeks நமக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. அப்போ ஒரு வாரத்துக்கு நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,500 டிவைட் பை 52 போட்டோன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 759 இருந்தால் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ 759 ரவுண்ட் ஆஃப், அதாவது 760, ஒரு வாரத்துக்கு 760 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து 1 ரீச் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், அதாவது 760 அப்படிங்கிறது 800 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு 40 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் இது ஒரு வாரத்துக்கு 800. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இன்னியோட ரேட்டு. ஆக்சுவலி இந்த ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முன்னாடி இதை விட ஒரு 150 அதிகமாக இருந்துச்சு கோல்டு, இப்போ குறைஞ்சிருக்கு, இன்னையோட ரேட்டுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு ரேட் வந்து எப்பவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா ஏறிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் 1 கழிச்சு தான் நம்ம வந்து கோல்டு வாங்க போகிறோம். ஸோ அப்போது ஓரளவுக்கு ரேட் ஏறி இருந்தாலும் நம்ம 800 rupees நம்ம வீக்லி சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த விலையேற்றத்தை தாண்டி நம்ம கண்டிப்பாக 8 கோல்டு வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து வீக்லி 800 rupees அப்படின்னு போட்டிருக்கேன், அதாவது ஒரு வாரத்துக்கு 800 நீங்கள் சேமிக்கணும். அது மாதிரி 52 நம்ம சேமித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பணம்னு பார்த்தீங்கன்னா 41,600. ஸோ நம்ம இன்றைக்கி ரேட் படி பார்த்தோன்னா 39,500 போட்டிருக்கேன். பட் இதில் ஆல்ரெடி வந்து இன்னொரு 2,000 rupees கிட்டே நம்ம எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணதுனால இன்கேஸ் கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம கண்டிப்பாக 8 கோல்டு வந்து ஈஸியாக 1 வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீக்லி 800 எடுத்து வச்சோம் அப்படின்னா 1 ஒரு சவரன் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 800 நம்ம வீக்லி எடுத்து வைக்கிறப்ப நீங்கள் வீக்லி சேலரியாக இருந்தாலும் சரி டெய்லி சேலரி இருந்தாலும் வாரத்துக்கு 800 ஓரளவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். அதுவும் வந்து நீங்கள் டெய்லி உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைங்க, ஒரு நாள் உங்ககிட்ட நிறைய காசு இருக்கலாம். அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 200 300 இருக்குனா கூட அதை எடுத்து வச்சுட்டு மீதி நாள் கம்மியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு 800 உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது மூலமா ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் கோல்டும் நம்ம வாங்க முடியும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேவிங்ஸ் அண்ட் அதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணுறோம். ஸோ கோல்டு ரேட் இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏறும், அப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற கோல்டோட வேல்யூவும் கண்டிப்பாக ஏறும். ஸோ இது மூலமா இந்த சேவிங்கோட இந்த மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.